தனிநபர் வருமான வரிக்கான உச்சவரம்பு ஆண்டிற்கு 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் தனிநபர் வருமானத்திற்கான வரிக்கழிவுக்கான உச்சவரம்பை ஆண்டிற்கு 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்துவதாக அறிவித்தார். இதனால் ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்களுக்கு முழுவதும் வரிக்கழிவு உண்டு. சிறு சேமிப்பு திட்டங்கள், பொது பங்களிப்பு நிதி உள்ளிட்ட குறிப்பிட்ட சில முதலீடு செய்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலும் 1.5 லட்சம் ரூபாய் வரை 80C என்கிற விதிப்படி வரி விலக்கு உண்டு. 2 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் 12 கோடி விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பிரதம மந்திரி வேளாண் உதவி நிதி திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 15,000 ரூபாய்க்கும் குறைவாக ஊதியம் பெறும் அமைப்புசாரா பணியாளர்களுக்கு 60 வயதுக்கு மேல் மாதந்தோறும் 3,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கடந்த டிசம்பர் மாதம் முதல் முன் தேதியிட்டு அமல்படுத்தப்படும் எனவும் மத்திய நிதியமைச்சர் கூறினார். இந்த திட்டத்திற்காக பட்ஜெட்டில் 75,000 ரூபாய் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பனிக்கொடை வரம்பு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. முதல் முறையாக ராணுவத்திற்கு 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிட்டதை கேட்டு ஜெய் ஜவான் என பாஜக எம்பிக்கள் கோஷம் எழுப்பினர்.